ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம். நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 22 பிருது மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 30. இந்திரியைர் விஷயா கிருஷ்டைர் ஆஷிப்தம் தியாயதாம் மனக சேதனாம் ஹரதே புத்தே ஸ்தம்பஸ்தோயம் இவ ஹரதாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். இந்திரியை புலன்களினால் விஷய புலன்களை திருப்தி செய்யும் பொருள்கள். ஆக்ருஷ்டை கவரப்பட்டு ஆக்ஷிப்தம் கிளர்ச்சியுறுகிறது. தியாயதாம் எப்போதும் நினைத்து கொண்டு மனம் சேதனாம் விழிப்புணர்வு ஹரதே தொலைந்து விடுகிறது. புத்தே புத்தியின் ஸ்தம்ப பெரிய நாணல் செடி தோயம் தண்ணீர் இவ போல ஹ்ரதாத் ஏரியிலிருந்து. டிரான்ஸ்லேஷன். ஒருவனது மனமும் புத்தியும் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் பொருட்களினால் கவரப்படும் பொழுது அவனது மனம் கிளர்ச்சியடைகிறது. இவ்வாறு ஒருவன் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் போகப் பொருள்களை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் நீர் நிறைந்த ஏரியின் கரையில் நிற்கும் நாணல் காடு எப்படி நீர் முழுவதையும் படிப்படியாக உறிஞ்சி காலி செய்து விடுகிறதோ அதுபோல அவனும் தன்னுடைய உண்மையான உணர்வை இழந்து விடுகிறான். இந்த ஸ்லோகத்தில் பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபா. இந்த ஸ்லோகத்தில் நமது உண்மையான கிருஷ்ண உணர்வு எப்படி மாசுபடிந்தது என்றும் நாம் எவ்வாறு படிப்படியாக நமக்கு பரமபுருஷ பகவானிடம் இருந்த உறவை ஒட்டுமொத்தமாக மறந்தோம் என்பதும் மிகவும் அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் நாம் எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அந்த பக்தி தொண்டு என்னும் நெருப்பு எவ்வாறு படிப்படியாக நமது பௌதீக ஆசைகளை எரித்து சாம்பலாக்குகிறது என்றும் அதன் மூலம் நாம் எவ்வாறு பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுகிறோம் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதுவும் கூட நாம் எவ்வாறு மறைமுகமாக நமது தீவிரமான நம்பிக்கையை முழுமுதற் கடவுளின் திருமடி தாமரை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. புலன் நுகர்ச்சியிலேயே நமது மனம் எப்போதும் ஆழ்ந்திருந்தால் நமது பௌதீக பந்தத்திற்கு அதுவே காரணமாகிறது. நாம் கிருஷ்ண உணர்வினை விரும்பினாலும் நமது மனமானது புலன் நுகர்ச்சியினால் நிரம்பியிருந்தால் நாம் என்னதான் தொடர்ந்து பயிற்சி செய்தாலும் புலன் நுகர்ச்சியை நம்மால் மறந்துவிட முடியாது. ஒருவன் துறவர வாழ்க்கையை மேற்கொண்ட போதும் தனது மனதை அடக்க முடியாதவனாக இருந்தால் அவன் மீண்டும் வீடு மனைவி உற்றார் உறவினர் சுற்றம் என்னும் புலன் நுகர்ச்சி பொருள்களையே நினைக்கத் தொடங்குவான். அவன் இமயத்தின் உச்சிக்கு சென்றாலும் அடர்ந்த வனத்தினுள் சென்றாலும் அவன் மனம் புலன் நுகர்ச்சிக்குரிய போகப் பொருட்களையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும். இது இப்படியே தொடருமானால் அது புத்தி நாசத்தில் சென்று முடிந்து புத்தி நாசமடையும் போது அவன் கிருஷ்ண உணர்வின் உண்மையான சுவையை இழந்து விடுகிறான். இங்கே இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணம் மிகச்சரியான உதாரணமாகும். ஒரு பெரிய ஏரியை சுற்றி நாணல் புற்களின் கூட்டம் அடர்த்தியாக நின்றிருந்தால் அந்த நாணல் புற்கள் நீரை உறிஞ்சுவதால் தண்ணீர் சீக்கிரம் அந்த ஏரியில் வற்றிவிடும்.
இதுபோல பௌதீக ஆசை என்னும் நாணல் கூட்டம் அதிகரித்து கொண்டே போனால் அது நமது விழிப்புணர்வு என்னும் நீரை வற்ற செய்து விடுகிறது. ஆகையினால் இந்த ஆசை என்னும் நாணல் காடு ஆரம்பத்திலேயே வெட்டி தூர எறியப்பட வேண்டிய ஒன்றாகும். சைத்தன்ய மகாபிரபு அதனால்தான் அறிவுறுத்துகிறார், பயிரின் நடுவே இருக்கும் களைகளை ஆரம்ப நிலையிலேயே பறித்துவிட வேண்டும், இல்லையென்றால் அது நீரையும் உரத்தையும் புசித்து அது நீரையும் குடித்து உரத்தையும் புசித்து நெற்பயிரை அழித்துவிடும் என்று சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார். புலன்கள் விரும்பும் போகப் பொருள்களின் மீது கொண்ட ஆசையினால் நாம் இந்த பௌதீக உலகத்தில் வீழ்ந்து மும்முனை துன்பங்களின் மீது கொண்ட ஆசையினால் நாம் இப்போது பௌதீக உலகத்தில் வீழ்ந்து மும்முனை துன்பங்களில் உழன்று தொடர்ந்து பிணி மூப்பு பிறப்பு இறப்பு என்று அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறோம். முயற்சி செய்து நாம் நமது ஆசைகளை பகவானின் உன்னதமான அன்பு பணிக்கு திருப்பும் பொழுது அந்த ஆசைகள் புனிதமடைகின்றன. நம்மால் ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. வெவ்வேறு தொழில்களின் மூலம் நாம் அவற்றை தூய்மைப்படுத்த முடியும். நாம் தொடர்ந்து நம்மை ஒரு குறிப்பிட்ட நாடு இனம் குடும்பம் இவற்றை சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தால் பிறப்பு இறப்பு என்னும் பந்தப்பட்ட வாழ்க்கையில் வலிமையாக சிக்கிக்கொள்வோம். நமது ஆசைகளை பகவானின் பக்தி தொண்டில் வைக்கும்போது அந்த ஆசைகள் புனிதமடைகின்றன. அப்போது நாம் பௌதீக மாசுக்களில் இருந்து உடனடியாக விடுதலையை அடைகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 22 பிரிது மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 30 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போன்.